கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவோட எபிசோட் 2 பார்க்க போறோம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்ப நீ இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு, சோ இப்ப நீ என்ன பண்றனா ஒரு பேப்பர்ல உன்னை பத்தி எழுதுற அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி இப்போ என்ன எழுதுறனா உன்னோட பேரு, உன் டேட் ஆஃப் பர்த், உன்னோட ராசி அப்படின்னு. ராசியா, நீ எனக்கு என்ன ஜோஷம் பார்க்க போறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து, பாரு இப்ப எனக்கும் உன்னை பத்தி தெரியாது, உனக்கும் என்ன பத்தி தெரியாது, சோ அதனாலதான் சொல்ற எழுது, நம்ம பாட்டி முன்னாடி சொதப்ப முடியாதுல்ல, சோ அதனால ஒழுங்கா உட்காந்து எழுது அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயிங்கும் ரெண்டு பேரும் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எழுதியே அப்படியே தூங்கிடுறாரா, இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயிங்கோட கையில ஒரு பேப்பர் இருக்கு, சோ அதை வந்து பைனாகுலர் மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ரோல் பண்ணி அப்படியே அந்த வழியா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோவை வந்து தூக்கத்திலிருந்து ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி நீ எழுதுனியா இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் ஆ நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து அதை எடுத்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஹாபிஸை பார்த்து நம்ம ஹீரோ சொல்ல, இது என்ன ஹாபிஸ் ரொம்ப மோசமாக இருக்கு, சமைக்க பிடிக்குமா, சாப்பிட பிடிக்குமா, இது என்ன ஹாபிஸ் மொக்கையா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இரு இரு ஒன்றை பார்த்து நான் சொல்கிறேன், உன் ஹாபிஸ் எவ்வளோ கன்றாவே இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவர் எழுதுனதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ 10 பேஜ் எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ, என்ன நீ இவ்வளோ பேஜஸ் எழுதி வச்சிருக்கா, நான் இதை எப்படிலாம் படிக்கலோ, நீ இதை நீ படிக்க மட்டும் செய்யக்கூடாது, நீ வந்து மனப்பாடம் பண்ணணும். ஆனா மனப்பாடம் பண்ணுமா அப்படின்ட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. ஆமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ற, இல்ல இல்ல என்னால அது முடியாது, எவ்வளவு நான் வந்து ஸ்கூல்ல ஒழுங்கா உட்காந்து படிக்க மாட்டேன், ஸ்கூல்ல எது கொடுத்தாலும் நான் மனப்பாடமே பண்ண மாட்டேன், நீ என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து, நீ மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வராரு. நம்ம ஹீரோயின் அப்படியே விழுந்துடுறாங்க சோஃபால. அப்ப ஹீரோ வந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மேல வராங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, ஏ இங்க என்ன பண்றேன், இதை பாரு நீ மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ற. நம்ம ஹீரோயிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கஷ்டப்பட்டு அப்படியே ஹீரோ கிட்ட இருந்து வெளில வந்துடுறாங்க. வந்து அப்படியே சோஃபால போய் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா சிரிப்பு வந்துடுது. இங்க ஹீரோயின் வந்து உட்காந்து நம்ம ஹீரோவோட கான்ட்ராக்டை படிக்கிறாங்க, அதாவது ஹீரோ எழுதுறதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட சிஸ்டரை நல்லா திட்டுறாங்க, என்ன மட்டும் இங்க மாட்டி விட்டா நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே அதை படிக்கிறாங்க. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் அது ஈவன் நம்பர்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்களே, அங்கே கூட பார்த்துருப்பாங்க, எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ்ல தான் இருக்கும், 2 கப்பு 2 பொம்மை அந்த மாதிரி தான். ஸோ அதை பற்றி இவன் என்ன வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கே எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து போனி டெயில் போட்டிருக்காங்களா, ஸோ அதை வந்து அவுத்து விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் எதுக்கு இதை அவுத்து விட்டீங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயிங்க வந்து சைலண்டா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா எல்லாமே எனக்கு ஈவன் நம்பர்ல தான் இருக்கணும், நீயும் தான். நம்ம ஹீரோயின்க்கு புரியல, அப்படின்னு நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்து, என்ன மேரேஜா, இந்த கான்ட்ராக்டில் மேரேஜே இல்லை, நீ போய் சொல்கிற என்னால் முடியாது அப்படின்னு சொன்னி, இல்லை நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், என்னோட பாட்டிக்கு நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து வெளில வந்துடுறாங்க, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறோம், என்னோட எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அவனுக்கே கொடுத்துறேன், ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேரேஜே இவ்வளோ தான் பண்ணணுமா, ஐயோ நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக வந்து அவங்களோட மனசில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஹா இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அதில் நம்ம ஹீரோ தான் இருக்கும் போது நம்ம ஹீரோ, இல்லை இல்லை சாரி மன்னிச்சிடுங்க, நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது மிஸ்டர் கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, அப்படியே சரி வரியா நீ இங்கே அப்படின்னு நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின் சொல்லும் போது நம்ம ஹீரோ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு கண்ணை வந்து சிக்னல் காமிக்கிற, இந்த மாதிரி நீ உள்ளே வராத அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்களே அவங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி நம்ம ஹீரோயிங்க பார்த்து ஹாய்மா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயிங்க்கு ஞாபகம் வருது, ஓ இந்த பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து யோசிக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம ஹீரோயிங் கூட காப்பாற்றிருப்பாங்களே, ஒரு பொண்ணு கார் முன்னாடி வந்து விழுந்து ட்ராமா பண்ணியிருப்பாள், ஸோ அதை தான் நம்ம ஹீரோயிங் யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் நெக்ஸ்ட் பாட்டி மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்ற, என்னடா எனக்கு தெரியாமல் இவ்வளோ நீ வந்து தனியாக ஹோட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்க, என்ன இது, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயிங்கும் ஹீரோவும் அப்படியே பார்த்துக்கிறாங்க.
அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி எப்ப மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, நாளைக்கு பண்ணிக்கிறீங்களா இல்ல நாளை கழிச்சு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோயின்க்கோ ஹீரோக்கோ சாமசாங் என்னது மேரேஜானே, ஆமா எவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, இப்ப மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கும் அந்த ஆசை இருக்காதா இவன் மேரேஜ் பண்ணி பாக்கலன்ட்டு, சோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பாட்டி சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ முடியாது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கண்ணு காமிக்கிறாங்க. அப்ப பாட்டி வந்து ஐயோ என் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சரி பாட்டி நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சாமசாக்கோ ஹீரோவை பார்த்து என்ன சொல்ற நீ என்னெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோ வந்து இங்க வா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏ நல்லா உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ கான்ட்ராக்ட்ல சைன் போட்டல, சோ நீங்க என்ன மேரேஜ் பண்ணிதாகணும்னு, இல்ல இல்ல என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லப்பாரு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். என் பாட்டி வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அவங்க மனசு மாறிடுவாங்க, சோ வந்து நீ வந்து ஃப்ரீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடாரு. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நடந்துடணும்னே அவங்க ஷாக்கா வந்து என்னது ஹீரோவா, ஹீரோவோட நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு, ஏ என்னடி கத்துற சொவத்துக்கோ காடு இருக்கோண்டி ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு. சரி சரி ஏ நீ என்ன யோசிக்கிற பண்ணுவியா பண்ணமாட்டே, இல்லடி இல்ல என்னால முடியாது நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின்க்கு ஒரு கால் வருது. வேற யாருல அவங்க சிஸ்டர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நானும் அம்மாவும் வந்து அப்ராட் போக போறோம் அப்படின்னு சொல்லணும்னு. நம்ம ஹீரோயின் ஷாக்கா என்ன நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் அம்மாவை எப்படி கூப்பிட்டு போக முடியும், அது என் அம்மாவும் தான் ஓகேவா, இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இல்லை, ஸோ அதனால தான் நான் அப்ராட் கூட்டிகிட்டு போகிறேன்னு. இல்லை நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. இருந்தாலும் அவங்களோட சிஸ்டர் வந்து இல்லை இல்லை நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி அப்படியே போதா, அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் போகிற டாக்ஸிக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுடுது. ஸோ அதனால அப்படியே வந்து கார் முட்டுற மாதிரி வந்தோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த கார் இன்னொரு கார் ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ காரை முட்டிருப்போம் ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்காங்க. அதை பார்த்து ஏம்மா ஏஞ்சிருமா யார்மா நீ, ஐயோ மயங்கிட்டியே சரி சரி வா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவரோட ஏதோ அதாவது ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஆன்லைன் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. அப்போ அவங்க செக்ரட்டரியோட பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு இந்த டீல் கிடச்சிருச்சுன்னு. அந்த செக்ரட்டரி வா சார் நீங்கள் சூப்பர் சார் ஃபென்டாஸ்டிக் சார்ன்ட்டு புகழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அப்போ ஹீரோ ஒரு வார்த்தை என்னது ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயிங் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஒருத்தர் காப்பாற்றிருப்பார்ல அவரை பார்த்துன்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் நினைக்க ஐயோ இவன் என்னை கண்டுபிடிச்சிடுவானா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் இருக்கார்ல இவருக்கு வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் சொல்லாதான் நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க இவன் வந்து கண்டுபிடிச்சிருவானுட்டோ. அப்போதான் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏ ஷீசிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கோட பேரை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து ஈ இன்னும் என் பேரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கும் போது ஓ ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் நேமை சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயிங்க வெளில கூப்பிட்டு வரும்போது நம்ம அந்த பையன் இருக்கால அவன் கையை வந்து பிடிக்கிறான் நம்ம ஹீரோயிங்கோட கையை. இதை நம்ம ஹீரோ அப்போ தான் அங்கே வந்திருப்பாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து செம ஜெலஸ் ஆகி அப்படியே குடு குடுன்னு அங்கே ஓடி வந்துடுவார். அப்போ தான் அந்த பையன் மிஸ்டர் கோ நீங்களா அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஃபூ நீங்களா அப்படின்றாரு. அந்த பையனோட பேர் வந்து ஃபூ ஓகேங்களா. அப்போ வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் கோ வந்து கேட்கும் போது நம்ம ஃபூ வந்து இந்த மாதிரி நான் தான் இந்த பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், சரி உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்ட்டு ஃபூ கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமாம் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சரி வா நம்ம போகலான்ட்டு ஹீரோ வந்து கைப்பிடிச்சி இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஃபூ மூடாமல் நான் அவர் வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. இதை பார்த்து சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விடுங்க சார் அப்படின்ட்டு ஹீரோயிங் சார் ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஃபூ வந்து சார் இருங்க நான் வந்து அப்படின்ட்டு அவர் என்ன சொல்ல வருமா, இல்ல இல்ல நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவேன், நீங்க யாரும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கையை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஜெலஸ் ஆகி ரொம்ப ஜெலஸ் ஆகி பேசிட்டு இருக்க. இதை பார்த்துன்னு இருங்க இருங்க நானே உங்களோட வந்துடுறேன் ஹீரோயின் வந்து ஹீரோட போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி போகும்போது செக்ரட்டரி நீ எங்கம்மா போற அப்படின்னு, ஏ யாரா நீ பச்சை கிளி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கலக்கும் போது நான் பச்சை கிளியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்கா வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் வந்து காருக்குள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னோடே, ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னே நம்ம ரெண்டு பேரும் வந்து கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், சோ நான் உன்னோட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொன்னதுதான் நம்ம ஹீரோ வந்து ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐயோ என்ன நம்ம ஓரா ரியாக்ட் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு.
இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம செக்ரட்டரி வந்து ஒரு டிரைவரை புக் பண்ணிருப்பான். என்னன்னா, இவர் வந்து நல்லா குடிச்சிட்டாரா சொல்ல நல்லா கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணுமா. அந்த டிரைவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே இல்லை. ஏ கேன்சல் பண்ணு, என்னால உன்னோட காரை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லும் போது, இல்லை இல்லை நான்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன், நீ தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போறாரு. அப்போ ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு முட்டை வரும்போது இவர் அதை பார்த்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காப்பாற்றணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களோட முடிய பிடிச்சி அப்படியே இழுத்து இவங்கள காப்பாத்துறாங்க. அவங்க பேன கத்துறாங்க, ஐயோ என் முடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்மையா கத்துறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு விக் போட்டிருக்காங்க போல, அதுல இருக்க பாதி முடி இவரோட கையில வந்துடுச்சு. அதனால கத்துறாங்க, ஏ என் முடி வலிக்குது, ஏ நீ விக் போட்டிருக்க, இது என்ன வலிக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோ சாரி செக்ரட்டரி வந்து செம்மையா கலாய்க்கும் போது, என்ன நீ என்ன கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காண்டாவது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீயும் நானும் இனிமே ஒன்னதான் தங்கணும் அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோயின்க்கு வேற வழி இல்லை. ஸோ அதனால வந்து ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் கான்ட்ராக்ட் சைன் போட்டாங்களே. ஸோ அதனால இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து கார் ஓட்டிட்டு வராங்க. அப்போ என்ன அதனால தெரியாம வந்து அதாவது பிரேக் போட்டுடே அவர் போய் அப்படியே முட்டிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஏ நீ வேணதே தானே பண்ண, இரு இரு உனக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு ஒன்னு. என்னது எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறேன், உன விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், ஏ அது ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்ட்டு அவங்க காருக்குள்ள இருந்து சண்டை போடுறாங்க. அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேர் ஆக்சிடென்ட்டா கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் செம்ம ஷாக்கிங்ல அப்படியே வந்து ஒரு 5 minutes அப்படியே அந்த பொசிஷன்லே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் முடியல, ஐயோயோ இப்போ என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் வெளில வந்தோடனே மறுபடியும் சண்டை படுக்கிறாங்க, எப்படி நீ எனக்கு கிஸ் பண்ணலாம், எப்படி நீ எனக்கு கிஸ் பண்ணலாம், ஐயோ என் வாய் போச்சு, ஐயோ என் வாய் வந்து டர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே ஹீரோயும் ஹீரோயிங்கையும் காமிக்கிறாங்க. ஹீரோயிங்க வந்து ஹீரோ வந்து ரூம்க்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என்ன நீ ரெண்டு ரூம்ல தான் தூங்குவியா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும், இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேர் இருக்கோமே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கணும்னு, இல்லை இல்லை நீ நான் பெட்ல படுத்துப்பேன், நீ வந்து சோஃபால படுத்துக்கணும்னு. ஆ நான் சோஃபால என்னால படுக்க முடியாது, உனக்கு ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி வந்து சோஃபால படுக்கும்போது ஒரு பையனா அந்த பொண்ணுக்கு தான் எல்லா ரைட்ஸும் கொடுக்கணும்னு அப்படி பேசும்போது நம்ம ஹீரோயின் பொருளாக கீழே விழுந்தது. அதை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா பெப்பர் ஸ்ப்ரே. அதை பார்த்தீங்கன்னா இவ பெப்பர் ஸ்ப்ரேல எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா ஹீரோ பாக்குறாரு. நெக்ஸ்ட் இன்னொரு பொருள் எடுக்கிறாரு, அதை பார்த்தா அப்படியே கையில வச்சோடனே ஷாக் அடிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்மையா பயந்துட்டாரு. இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு ஹீரோ கேட்கணும், ஓ இதெல்லாம் யார் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து இவ தான் எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் சொல்றது பாரு, நீங்க இருக்கிற எந்த பொருளை வேணாத்தோடு ஆனா அந்த கபோர்டையோ என்னோட கேபினையோ தொடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. நம்ம ஹீரோ இங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு டபா கிடைக்குது நம்ம ஹீரோட வீட்டில். அதை எடுத்து பார்த்தா நிறைய ரிமோட்ஸா இருக்கு. என்னடா இது ரிமோட்டா இருக்கு, சரி நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. இல்லை பார்த்து என்னடா அது ரிமோட் வேஸ்டா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிமோட் வச்சு ஆன் பண்றாங்க. பார்த்தா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ லைட் ஆஃப் பண்ற ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால ஐயோயோ கரண்ட் ஆஃப், அதாவது லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்துட்டு ஹீரோ கத்துற, என்ன நீ லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல நான் என்ன அமுக்குனேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போதான் கரெக்டாக வந்து லைட் ஆன் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சட்டை போடலை, வெறும் வந்து டவல் மட்டும் கட்டியிருக்காரு. இதை பார்த்துட்டு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ, என்ன இது நல்லா இருக்கா இதே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று, இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை இல்லை அப்படி இல்லை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி ஹீரோவோட மேலே கை வச்சிருக்காங்க. அப்புறம் ஐயோ இவனை தொட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஓடி போகும்போது அப்படி சுவத்துல இடிக்க போவாங்க. ஹீரோ வந்து தடுப்பாரு ஹீரோயின் வந்து இடிக்காம. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ்.